ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ணநிதி ஃபேமிலி. இன்றைக்கி சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு, பிள்ளைங்க மார்னிங் சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளேயும் போதும் போதும் ஆயிரும், சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி உள்ள பிள்ளைங்களுக்கு நம்ம பால், ஒரு டம்ளர் பாலில் ஒரே ஒரு ஸ்பூன் இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தாலே போதுங்க, அந்நாள் பூராமே நல்லா எனர்ஜெட்டிக்காக பிரிஸ்காக இருப்பாங்க. குழந்தைங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டு கொடுத்தாலும் சரி, ட்ரிங்க்கு கொடுத்தாலும் சரி, அவங்க வேணான்னு சொல்லாமல் வாங்கி குடிப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான டேஸ்ட்டில் தான் இந்த மில்க் இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது கண்டிப்பாக பயனுள்ள வீடியோவாக இருக்குங்க. கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கப்பளவு பாதாம் எடுத்துருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துட்டு மிதமான தீயில் இதை வறுத்து விட்டுக்கலாம். ஹையில் வச்சிடாதீங்க, கருகிரும். கருகுனா நல்லாவே இருக்காதுங்க, கசப்பு தட்டும். மிதமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே வசதி, ஏன்னா இரும்பு சத்தும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். பாதாமில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அதில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இதை கண்டிப்பாக டெய்லி சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். எனர்ஜி பூஸ்டர் அப்படின்னும் பாதாமை சொல்கிறாங்க. சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுது, கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ கார்டியாக் பேஷண்ட் தாராளமாக பாதாம் எடுத்துக்கலாங்க. ஸ்கின் க்ளோயிங்க்கும் சரி, ஹேர் க்ரோத்துக்கும் சரி, பாதாம் ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குதுங்க. பிகாஸ் பாதாமில் வந்து பாய்டின் நிறையவே இருக்குது. இப்போ பாருங்கள், பாதாமோட ஸ்கின் கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இதை அப்படியே நான் ஒரு பிளேட்டில் கொட்டிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கடாய் எடுத்துக்கிட்டேன். அதே கடாயை முந்திரி, நம்ம எவ்வளோ பாதாம் எடுத்தோமோ அதுக்கு அரை கப் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுக்கிறது மீன்ஸ் நம்ம கருகாமல் வறுக்கணுங்க, அதுதான் முக்கியமானது. பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாம். முந்திரி பருப்புலையும் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். அனிமியா அப்படின்னு சொல்லப்படுற இரத்த சோகை கம்மியாக உள்ளவங்க டெய்லி கேஷ்யூ சாப்பிட்டா இரத்த சோகை சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஒத்த தலைவலி மைக்ரைன் பேஷண்ட்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்டோன்னா மைக்ரைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்கிறாங்கங்க. அப்புறம் விட்டமின் ஏ வந்து அதிகமாக இருக்கிறனால விஷனை வந்து கிளியர் ஆகும் அப்படின்றாங்க. ஹெல்த் அண்ட் ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் இதுலேயும் பாய்டின் அதிகமாகவே இருக்குங்க. முந்திரி பருப்பு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாங்க. இதுவும் நல்லா ஆற விட்டுறணும். இப்போ அதே கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம எந்த பவுலில் பாதாம் எடுத்தோமோ அந்த பவுலில் ஒரு காவாசி அளவு பிஸ்தா எடுத்துக்கிறேங்க. பிஸ்தாவே நல்லா ரோஸ்டட் ஆகிற வரை வறுத்து விட்டுக்கலாம். மெயினாக கருகிடக்கூடாது. பிஸ்தாலே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. பிஸ்தா டெய்லி சாப்பிட்றதுனால நர்வஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுதாங்க, அதாவது நரம்பு மண்டலத்தை வந்து வலுவாக்குதான். அப்புறம் வந்து இதுவுமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுலேயும் பாய்டின் அதிகமாக இருக்குது. இன்ஃப்ளமேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் டேக்கிள் பண்ணுதுங்க. கேன்சர் செல்லுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறனால கேன்சரை ப்ரிவெண்ட் பண்ணுங்க. பிஸ்தாவுமே ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இதையும் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இப்போ அதே கடாயை வச்சுட்டு ஒரு 4-5 ஏலக்காய் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கிறேங்க. இதையும் லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்குவோம். ஏலக்காயிலையுமே அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. செரிமான சக்தியை அதிகப்படுத்துதுங்க. அதனால தான் வந்து நான்வெஜ் எதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம். ஸ்வீட்ஸ்லேயுமே ஏலக்காய் சேர்க்குறோம். டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது. அப்புறம் வந்து லிவர் ஃபங்க்ஷனை வந்து சீராக வச்சுக்குதுங்க. ஸ்டொமக் அப்செட் ஆகாமல் இது பார்த்துக்குதுங்க. ஸ்டொமக் வந்து டிஸார்டர் எதுவுமே ஆகாமல் இது பார்த்துக்குது. அப்புறம் ஆஸ்துமா பேஷண்ட், த்ரோட் பெயின் உள்ளவங்க இவங்கெல்லாம் வந்து இந்த ஏலக்காவை தாராளமாக வந்து டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மவுத் ஃப்ரெஷராகவும் இது இருக்குது அப்படின்றாங்க. ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேங்க. எதுவுமே சூடாக இருக்கக்கூடாது. நம்ம வறுத்த எல்லாமே வந்து நல்லா ஆறிடணும். நல்லாவே வந்து ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம்.
பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நான் கொறு கொறுப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இது வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் சல்லடை போட்டு சலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. நைஸாக வேணும்னா இதோட நான் 1/2 teaspoon மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. மஞ்சத்தூள் சேர்க்குறது ஒரு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து நம்மளோட ஃபுட்டோட கலர் ஒரு எல்லோவிஷாக இருக்கும். பாதாம் மில்க் ஷேக் குடிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட குங்குமம் போயிருந்தாலும் அது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதை அரைக்கையில் மிக்ஸி ஜாரை வந்து ரிவர்ஸில் தாங்க போட்டு எடுக்கணும். சரி சரி சருன்னு நம்ம 1-2-3 வச்சு அடிச்சிட்டோன்னா அதில் உள்ள எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துட்டு ரொம்ப கட்டி கட்டியாக ஆகிற மாதிரி ஆயிரும். இது டிப்ஸு, நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸை நீங்கள் 1-2-3 அந்த மாதிரி இப்போ சுற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா கட்டி ஆயிரும். ஏன்னா அல்மண்ட் இதுலலாம் வந்து எண்ணெய் பதம் இருக்கும், அது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். நான் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கிறேங்க. ஆற வச்சதுக்கு அடுத்து நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஒரு 10 நாளைக்காவது இதை வச்சுக்கலாங்க. 10 நாளைக்கு மேலேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஹெல்த் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டோம். அதை வந்து போட்டு குடிச்சு பார்க்கணும்ல எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா ஆடையோட பால் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம வந்து சுகர் வந்து ஒயிட் சுகர் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறனால நான் வந்து சுகர் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன். நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன். உங்கள்கிட்ட ப்ரௌன் சுகர் இருந்தால் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேங்க. 1 teaspoon நம்ம ரெடி பண்ண எனர்ஜி ட்ரிங்கையும் போட்டுட்டு சூடான பாலை இதில் ஊற்றிடலாங்க. சூடான பால் ஊற்றினாதாங்க நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இது நீங்கள் பாலை வந்து ஸ்பூன் போட்டு கலக்குனாலும் சரி, இல்லை இன்னொரு டம்ளர் வச்சு நல்லா ஆற்றினாலும் சரி, நல்ல ஒரு ஃப்ளேவராக வந்துடுங்க நம்மளுக்கு. எல்லோவிஷாக நான் ஒரு டம்ளர் போட்டு 2 ஆற்று ஆற்றிருக்கேன். இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட எனர்ஜி ட்ரிங்க்கு. இதை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அனநிதி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.